பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நாள் கழித்து உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த லாக்டவுன் டைமில் கர்த்தர் உங்களையும் என்னையும் சுகபத்திரமாக பாதுகாத்த தேவனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மிஷினரி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவருடைய பேர் வில்லியம் ஹால்ட். இவரை பற்றி நான் படிக்கும்போது ரெண்டு காரியம் என்னை ஆச்சரியப்படுத்தியது. ஒன்று, தன்னுடைய 7 வயசுக்குள்ளே 6 முறை பைபிளை இவர் படித்து முடித்தார். ரெண்டாவது, 2 மாதத்தில் தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு தமிழில் பிரசங்கமும் இவர் செஞ்சார். நம்மளை நிறைய பேர் இன்னும் ஒரு முறை கூட பைபிளை படித்து முடிக்காத நிறைய பேர் இருக்கிறோம். ஓகே, 1778 இங்கிலாந்து தேசத்தில் வில்லியம் ஹால்ட் பிறக்கிறாரு. இவருடைய அப்பா பேர் யாபேஸ் ஹால்ட். இவங்க அப்பா ஒரு ஷூ தயாரிப்பாளராக இருக்கிறாரு. வில்லியம் ஹால்ட் தன்னுடைய 17வது வயதில் அவர் இருக்கிற இடத்துல ஒரு பைபிள் கிளாஸையும், அதாவது பைபிள் ஸ்கூலையும் நடத்தி கொண்டு வந்தார். வில்லியம் ஹால்ட்டுக்கு கடல் கடந்து போய் மிஷினரியாக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்ததுனால தாமஸ் ஹூக் என்றவர்கிட்ட போயிட்டு நானும் மிஷினரியாக வருகிறேன் என்ற ஒரு விருப்பத்தை அவர் தெரிவித்தார். ரொம்ப நாட்கள் இப்படியே கடந்து போயிருந்தது. ஒரு நாள் தாமஸ் மிஷினரியாக போக வேண்டும் என்று 6 பேரை கொண்ட ஒரு குழுவை ரெடி பண்ணி இலங்கை தேசத்திற்கு மிஷினரியாக புறப்பட்டாங்க. ஸோ அந்த டைமில் வில்லியம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, தனியாக நீ வர வேண்டாம், உனக்கு ஒரு துணை இருந்தாக்கா நாங்கள் உன்னை கூப்பிட்டுன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது வில்லியம் தனக்குன்னு ஒரு துணையை ஒரு ஏற்படுத்தினார். சாரால் என்ற ஒரு மகளை இவர் திருமணம் செய்கிறாரு. தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய மிஷினரி பாரத்தெல்லாம் அவங்கக்கிட்ட எப்படி சொன்னாருன்னு தெரியல, ஆனால் திருமணம் இவங்களுக்கு நடக்குது. திருமணம் முடிந்த 5 நாட்களில் இவர்கள் இலங்கைக்கு புறப்பட்டாங்க. ஸோ 6 பேரோடு சேர்ந்து இவங்க 2 பேர் 8 பேர் இலங்கை தேசத்திற்கு மிஷினரியாக புறப்பட்டாங்க. புறப்பட்ட 5 வாரங்களில், அதாவது 1 மாதத்தில் வில்லியம் ஆல்டோடைய மனைவி சாரால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த பிரயாணத்திலேயே இறந்து போகிறாங்க. கல்யாணம் முடிந்து 5 நாட்களில் பிரயாணம், 1 மாதத்தில் தன்னுடைய மனைவி இறந்து போகிறாங்க. ரொம்ப ஒரு துக்கமான ஒரு சம்பவம். புதைப்பதற்கு இடம் இல்லாமல் கடலிலேயே கல்லறையாக்கப்பட்டாங்க. அது தொடர்ந்து கொஞ்ச நாட்களில் இவர்களை வழிநடத்தி கொண்டு போன தாமஸும் இறந்து போகிறாரு. அவரையும் கடல்லையே அடங்கம் பண்ணுறாங்க. 6 மாதங்கள் கழித்து கப்பல் இலங்கை தேசத்தை சென்று அடைகிறது. 5 பேர் அந்த கப்பல்லேருந்து இறங்குறாங்க. 2 பேராக ஊழியத்தை செய்வதற்காக பிரிந்து போகிறாங்க. ஆனால் வில்லியம் ஹால்ட் மட்டும் தனிமைப்படுத்தப்படுறாரு. ஆனால் இவர் தெரிந்து கொண்ட இடம்தான் பட்டிக்கோளா, இலங்கை தேசத்தில் இருக்கிற பட்டிக்கோளா என்ற இடத்தை இவர் தெரிந்து கொண்டு அங்கே ஊழியத்துக்காக இவர் செல்கிறார். பஞ்சம் நிறைந்த ஒரு இடம், இருப்பதற்கு இடம் இல்லை, சின்ன ஒரு வீடு தான். மழை பெஞ்சதுன்னா அங்கே அந்த வீட்டுக்குள்ளே இருப்பதற்கு இடம் இருக்காது. எங்கே ஒழுகாமல் இருக்குதோ அந்த இடத்துல தான் அவர் தங்கியிருப்பார். இன்னும் அதிகமாக மழை பெஞ்சதுன்னா அந்த இடம் கூட அவருக்கு இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருக்காக ஊழியத்தை இவர் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறார். காலையில் 3 மணிக்கு இவர் எழுந்து ஊழியத்தை ஆரம்பிப்பார். இரவு 12 மணிக்கு தான் இவர் அந்த வீட்டுக்கு திரும்புவாராம். இரவில் விஷப்பூச்சிகள் இவரை கடிக்குமா. காலையில் எழுந்து பார்க்கும்போது தான் தெரியும், கையிலையும் காலிலையும் பெருசு பெருசாக வீங்கியிருக்கும். இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்காக இவர் ஊழியத்தை அந்த இடத்துல ஆரம்பித்தார். அங்கிருந்து இவருடைய அம்மாவுக்கு இவர் ஒரு லெட்டர் ஒன்று எழுதினாராம். அந்த லெட்டரில் இப்படியாக எழுதியிருந்தார், நான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு சாப்பிடுவதற்கு நல்ல உணவு கூட இல்லை, தங்குவதற்கு நல்ல வீடு இல்லை, ஏதாவது ஒரு பொருட்கள் வர வேண்டும் என்றால் கடல் கடந்து தான் வர வேண்டும், கடல் கடந்து போய் தான் வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது, இங்கே பஞ்சத்தினால் அநேக மிருகங்களும் இறந்து போயிருக்குது,
நான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கஷ்டத்தை எல்லாமே அந்த லெட்டர் மூலமாக அவங்க அம்மாவுக்கு அவர் தெரியப்படுத்தியிருந்தார். தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை இவர் செய்ய ஆரம்பித்தார். அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். 8 மாதங்கள் தான் அந்த இலங்கை தேசத்துல அவர் ஊழியம் செஞ்சாரு. 8 மாதத்துல 6 ஸ்கூல அவர் நிறுவிருக்கிறாரு, ஒரு கல்லூரி, அப்புறம் ஒரு சர்ச்சியும், 150 பேர் உட்காரக்கூடிய ஒரு சர்ச்சையும் இவர் கட்டியிருக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, மனைவி இறந்து போறாங்க, இருப்பதற்கு இடம் இல்லை, ஆனாலும் ஆண்டவர் மேலே இருந்த ஒரு அன்பின் காரணமாக அந்த தேசத்திற்கு இவர் ஊழியத்தை செய்கிறார். அந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு இவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். 20 மணி நேரம் கடுமையாக உழைத்ததுனால அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. 1815 ஆண்டு ஏப்ரல் முதல் தேதியில் கத்தருக்குள்ள நித்திரை அடைந்தார். அவருடைய உடல் அந்த இலங்கை தேசத்திலேயே அடக்கம் பண்ணப்பட்டது. அவர் இருக்கிற இடத்துல அவருடைய கல்லறையில் அங்கிருந்த மக்கள் ஒரு நினைவு சின்னத்தையும் வைத்திருக்கிறாங்க. இயேசுவுக்காக கஷ்டங்களை பாராமல், பின்வாங்காமல், அவருக்காக ஊழியம் செய்து கத்தருக்காக மரித்த ஒரு தேவ மனிதன்தான் வில்லியம் ஹால்ட். இன்னைக்கு நாமளும் ஊழியத்தில் இருக்கிற கஷ்டங்களை பார்க்காமல் தேவனுக்கென்று ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.